சீன் தயாரிப்பில் கிருஷ்ணா மாரிமுத்து இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண் நடிக்கும் தாராள பிரபு மார்ச் 13 முதல் உலகமெங்கும். 11 ப்ரொடக்ஷன் ஸ்ருதி திலக் வழங்கும் சிபி சத்யராஜ் நடிக்கும் வால்டர் மார்ச் 13 முதல். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இதுதான் பிரச்சனையே. இப்போ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா படம் இதுதான். நீங்கள் இதுக்குள்ளேயே நின்றுட்டு இருக்கிறது வரைக்கும் நீங்கள் அவனை சரி செய், அவனை சரி செய்யின்னு சொன்னால் அவன் சரி ஆக மாட்டான். நான் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கேன் அந்த படம் பார்த்ததில். ஓகே ஃபைன். இல்லை இல்லை, நான் என்னுடைய கருத்து, உங்கள் கருத்து, நீங்கள் படம் எடுத்துறீங்க, என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன். அது ஓகே ஓகே. இல்லை இல்லை ஓகே சிஸ்டர். என்ன இது ஒன்றும் பெரிய காசு கொடுத்து படம் பார்க்குறோம், படம் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு நான் சொல்கிறோம். அது மாதிரி தான் இது. இதை நீங்கள் ரொம்ப இஷ்யூ பேஸாக எடுத்துக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் நான். அப்படியே நான் படம் பாராட்டுக்குரியதுன்னா அப்படி அதான் பார்வையில் இருக்கிற பிரச்சனை இது. நான் அக்கறையோடு பேசுகிறேன். ஆமாம் ஓகே. ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த விழாவில் கலந்துக்கிட்டதுக்கு. நான் சொல்கிறது நீங்கள் சொசைட்டி மேக்கராக வாங்கன்னு மீண்டும் உங்களை சொல்லிட்டு போகிறேன். அதனால் சொசைட்டி மேக்கராக இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை, உங்கள் பிரச்சனைகளை, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயிங்க என்று சொல்கிற இடத்துல தான் இருக்கமே தவிர, நான் மீண்டும் மீண்டும் என்னை நான் ஒரு சின்ன கூண்டுக்குள்ளே வச்சுக்க விரும்பலை அப்படின்னு நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சமூகமாக நீங்கள் உருவாக வாழ்த்துக்கள், நன்றி. எல்லோருக்கும் அன்பான வணக்கம். நான் போன உடனே ஏதோ அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாயிடுச்சு, நானே வந்து அதுக்கு ரொம்ப பின்னடைவு பின்னோக்கி இழுத்துட்டு போகிறது மாதிரி வந்து சொன்னாங்க. எனக்கு எந்த இதில் பெருமை இதெல்லாம் கிடையாது. நான் நீங்கள் என்ன என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், நான் எல்லா விமர்சனத்தையும் தாங்கி கொள்ளக்கூடியவன். வாழ்க்கையில் நான் அப்படி தான் பார்த்துக்கிட்டுருக்கேன். அதனால் அந்த மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய நிகழ்வாக இது முடிஞ்சிடக்கூடாது. அதுவும் நான் வந்து நடந்து நானே நடந்ததாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க சொன்னாங்க, நான் வந்துட்டேன். என்னுடைய கருத்தை நான் மீண்டும் சொல்கிறேன். நான் உங்களுக்கு பதில் கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஆடை சுதந்திரம் என்பது அல்ல சுதந்திரம்னு தான் நான் சொல்ல வரேனே தவிர, நீங்கள் இந்த ஆடை உடுத்துங்கன்னு நான் சொல்லலை. அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பெண்களை பற்றி பேசும்போது நிறைய டாபிக் இருக்குது. நிறைய டாபிக் இருக்கிறதுனால ஒன்றுன்னே நம்ம தனித்தனியாக பிரித்து பேச வேண்டியது இருக்குது. இது பல நூறாயிரம் பிரச்சனைன்னு, ஆண்டுகள் பிரச்சனைன்றதும் முதல்ல நான் சொல்லிட்டேன். நம்ம ஒற்றை வரியில் இன்றைக்கி டக்குன்னு கடந்துடக்கூடாதுன்றக்காக. என்னை பொறுத்த மட்டும் பெண் சுதந்திரம் என்பது ஆடை சுதந்திரம் அல்ல சுதந்திரம், அறிவு சுதந்திரமும் ஆளுமை சுதந்திரமும் வரணும். அதுதான் சுதந்திரம்னு சொல்லத்தான் நான் வரேன். இதை நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். அதனால் என்ன ஆடை உணியணும், என்ன ஆடை உடுத்தணும் அப்படின்னு சத்தியமாக நான் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் நான் சொல்லலை. நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸு தான் போடணும், இந்த ட்ரெஸ்ஸு தான் போடக்கூடாது அப்படின்னு என்றைக்குமே எந்த தளத்துலேயும் நான் சொன்னதில்லை. அப்படி சொன்னதாக நீங்கள் யாரும் காட்டவும் முடியாது. அதனால் இதுக்கு வேறு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா, அந்த படம் குறித்த கருத்தை நான் முதல்ல சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆணுக்கு பெண் மீது ஈர்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்குது. அது இயற்கையாகவே இருக்குது. அப்போது பெண் என்பவள் இங்கே இந்த சமூகத்தில் ஆண்டாண்டு காலமாக எப்படி பார்க்கப்படுறா அப்படின்னு சொன்னால், அவள் ஒரு போகப்பொருளாக பார்க்கப்படுறா அப்படிங்கும் பொழுது, நம்ம திரும்ப திரும்ப இன்னும் அதை தாண்டி அந்த டிஸ்கஷன் தாண்டி வேறு டிஸ்கஷனுக்குள்ளே வரலையோ அப்படின்ற வருத்தத்திலையும் வேதனையிலையும் தான் நான் சொன்னனே, பதிவு பண்ணனே தவிர உங்களை காயப்படுத்தணும்னு சொல்லலை. உங்களை காயப்படுத்துறது என் நோக்கமும் கிடையாது, நான் அந்த இன்டென்ஷனில் வரவும் இல்லை. அதனால் உங்ககிட்ட இது பதில் இருந்துச்சுன்னா ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லுங்கள். நானும் உங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டு இந்த அரங்கத்தில் வந்து நான் போகிறேன். நன்றி. இங்கே நேரத்துலேருந்து மூணாவது தடவை மறந்துட்டு நான் உட்கார்றேன். இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு பெண்கள் வர்றதுக்கு சிக்கல் இருக்குன்னு, ஆண்கள் வர்றதுக்கே இங்கே சிக்கல் இருக்குது. நீங்கள் ஈஸ்வரி முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நேற்று சொன்னீங்க எனக்கு அது, நான் அதை உங்களை, ஏன்னா நான் யூனியனில் இருந்தவன்றதுனால சொல்கிறேன். 21 யூனியனுக்கு லீடராக இருந்திருக்கேன், டைரக்ட் யூனியனுக்கு செக்ரட்டரியாக இருந்திருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஆண்கள் வர்றதுக்கு இங்கே பிரச்சனை இருக்குது. அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவ்வளோ கடந்து தான் வருவோம். நீங்கள் எனக்கு இங்கே எனக்கு என்ன புரியலைன்னா, ஏன் அப்படி நடக்குதுன்னு கேட்காதீங்க. இப்போ மொத்தத்தில் சிஸ்டத்தில் கோளாறு இருக்குது. மொத்தம் இதில் எங்கிட்ட கோளாறு இல்லை, சிஸ்டத்தில் கோளாறு இருக்குது. சேர்ந்து பேசணும். அது நீங்கள் என்னையை பார்த்து கேட்கும்போது, நானாடா சிஸ்டத்தை கெட்டு கெடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கேன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா?
அதுதான் நான் கைதட்டினேன், நீங்கள் கவனிக்கல. நான் கைதட்டினேன், நீங்கள் கவனிக்கல. அதனால் இங்கே இருக்கிற பிரச்சனை அதுதான். பெண்கள் வந்து இப்போ பாம்பேலேருந்து நிறைய மேக்கப் மேன் வர்றாங்க, நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த யூனியன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இது பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து தயாரிப்பாளர்களோட பல்வேறு சிக்கல்களை உண்டு பண்ணி இன்னமும் அது போராட்டத்தில் தான் இருக்குது. அதனால் இப்போ சினிமா வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது, ரொம்ப வெயிட் ஆகிக்கிட்டே இருக்குது. டெக்னாலஜி ரொம்ப வரும்பொழுது இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை, பாம்பேலேருந்து வர்றவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்கன்ட்டு இந்த பிரச்சனைலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் ஒன்றுக்கு மூணு இடத்துல லெட்ரு வாங்க வேண்டியது இருக்குது. அதான் சொல்கிறேன், அது அதனால் நீங்கள் அதை தனிமைப்படுத்த வேணான்னு சொல்கிறேன். நான் பெண்களை உள்ளே விடமாட்டான்னு அப்படிலாம் யாருமே கிடையாது, விடக்கூடாதுன்னு யாருமே இல்லை. நான் வந்து சந்திராவை வந்து ஒரு பெரிய வெற்றிப்பட இயக்குனராக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு தான் நான் அந்த பொசிஷனில் நான் கொண்டு வந்து வச்சேன் நான் வைங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எங்கே கோளாறு, எங்கே நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாமல் இருக்கிற சிக்கல் என்னென்னு சந்திரா யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் தெரியுமா? சுதாகிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சுதா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் இதை பிரேக் பண்ணி வெளியில் வந்தீங்கன்னு பண்ணினீங்களா சந்திரா? ஆன்சர் கிடச்சிருச்சா? அடுத்து இப்போ ரிலீஸ் ஆகிரும் படம். ஓகே, வாழ்த்துக்கள். அதனால் இந்த துறைக்கு வரணும், எல்லாரும் வரணும், எல்லா வேலையும் செய்யணும். எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். நான் இன்னும் முழுசாக வரணும், இன்னும் முழுசாக வருவதற்கு. அதுக்கு தான் நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன் நான், இது பல்லாயிரம் ஆண்டுகள் பிரச்சனையோட மாற்றத்தின் தொடக்கத்தில் இருக்கும். தொடக்கத்திலேயே நம்ம வந்து ஃபுல் ரிசல்ட்டை எதிர்பார்த்துட முடியாது. இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் சொன்னது போல் ஜெயிச்ச இயக்குநர்கள், பெண் இயக்குநர்கள் வராத சூழலில் அமீரும் பாலாஜி சக்திகள் வந்து உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியம்தான் இருக்குது. அப்போ மாற்றத்தின் தொடக்கத்தில் இருக்கும். இந்த மாற்றம் முழுவதுமாக நிறைவேற வாழ்த்துக்கள். உங்கள் கூட எப்பவும் இருப்பேன் நான். நன்றி. வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நன்றி சார். நீங்கள் வந்து இந்த படம் எடுத்தவங்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லும் போது கரெக்டாக என்னைத்தான் கிராஸ் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி எனக்கு மேடையில் பேச வராது, நான் கொஞ்சம் ஒரு மாதிரி இல்லை ஷையாக இருக்கும், பதட்டமாக இருக்கும், இதெல்லாம் என்னோடய கேரக்டர். அதனால தான் இந்த படம் எடுக்க முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு இருந்த அந்த பதட்டமும், எனக்கு இருந்த அந்த புரிதல் இல்லாததும் மற்றவங்களுக்கு வரக்கூடாது. எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. ஸோ அதனால் ஸோ அவளுக்கும் இது ஒரு செக்ஸ் எஜுகேஷனாக இருக்கும்னு நினச்சி தான் அதை எடுத்தேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறதா நினச்சி எடுத்தேன், இதனோட கடமையாக நினச்சி எடுத்தேன். ஸோ வந்து தேங்க்யூ நிறைய. இது ஆமாம், ஷார்ட் ஃபிலிம் சார். என்னோடய முன்னாடி ஒரு மதுன்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் காலேஜ் டேஸில் 10 வருஷம் முன்னாடி நான் அதை நீங்கள் பார்த்து அழுததாக கூட சொல்லியிருக்கீங்க, பட் நான் அந்த நிகழ்வுக்கு வரல. மதுன்னு சொல்லிட்டு சைல்டு அபியூஸ் பற்றி எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு இந்த இது வந்து உண்மையாக எனக்கு நடந்த ஒரு விஷயந்தான். ஓகே, எனக்கு நடந்த ஒரு விஷயந்தான். ஸோ அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டு என்னை அப்படி அணுகலை அப்படின்னா நான் மிகப்பெரிய குற்றுணர்ச்சி காலாயிருப்பேன். அதை பற்றின ஒரு புரிதல், மேபி சூசைட் லெவலுக்கு கூட போயிருக்கலான்னுக்கு, அது என்னன்னே தெரியல, அது அப்படி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ அப்படி தான் வந்து இது எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ உண்மை எடுக்கிறதுல என்றைக்குமே நான் பயக்க மாட்டேன். மேபி மேடையில் பேசுகிறதுக்கு பயப்படலாம், பட் உண்மை எடுக்கிறதுக்கு எப்போவுமே நான் பயப்பட மாட்டேன். நன்றி. ஃபிலிம் டெக்னீஷியன்ஸாக வந்து நிறைய வரல. இந்த ஃபஸ்ட் சொன்ன பார்த்து இன்னும் நிறைய பேசலாம், பட் நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க, டைமும் இல்லை, நமக்கு 9 மணிக்கு மேலே பொறுமையும் இல்லை. ஸோ விமன் வந்து டெக்னீஷியன்ஸாக இருக்கிறது, இயக்குநர்களாகட்டும், மற்ற 24 கிராஃப்ஸ், இப்போ 24 கிராஃப்ஸையும் தாண்டி நிறைய கிராஃப்ட்ஸ் இருக்குது, மற்ற கிராஃப்ட்ஸில் இருக்கிறவங்களாகட்டும் நிறைய விமன் இருக்காங்க. பட் ஐ திங்க் நம்ம வந்து அதை பற்றி எங்கேயும் பேசுறதில்ல. ஹவு சக்ஸஸ்ஃபுல் வி ஆர், எல்லாத்தோடய நெகட்டிவ் மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். நான் இங்கே போனேன், எனக்கு வந்து இந்த மாதிரி மீட்டூ இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னு பேசுறது விட்டுட்டு, ஹவு சக்ஸஸ்ஃபுல் ஐ ஆம், எனக்கு மீ டூ இஷ்யூஸ் இல்லாமல் நான் எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணேன், எவ்வளோ என்னை நல்லா ட்ரீட் பண்ணாங்க, ஹவு ஹெல்தி த இண்டஸ்ட்ரி இஸ், இதை பற்றியெல்லாம் நம்ம ஷேர் பண்ணணும் கண்டிப்பாக. அப்போ அது வந்து வெளியில் இருக்கிற சொசைட்டியில் அந்த ஒரு டாபு இருக்குது இல்லையா, நம்ம வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு உமன் இருக்காங்கனாலே அப்படி தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு கண்டிப்பாக இருக்குது. என்னோடய ரிலேட்டிவ் சைட்லேயே எந்த அளவுக்கு என்னை வந்து ஒரு செலிப்ரிட்டி மாதிரி பார்க்குறாங்களோ அதே அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இவங்க சினிமாவில் இருக்கிறவங்க அப்படின்னும் எந்த சிச்சுவேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கணுன்றவங்களும் இருக்காங்க கண்டிப்பாக. ஸோ அந்தெல்லாம் நம்ம உடைக்கணும்னா கண்டிப்பாக நான் வந்து ஐ ட்ராவல் ஸோ சேஃப் இந்த இண்டஸ்ட்ரி, த இண்டஸ்ட்ரி இஸ் சேஃப் ஃபார் எவ்ரி உமன் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நமக்கு கிடைக்கிற எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் தெரியப்படுத்தணும்.
இட் இஸ் ஓப்பன் ஃபார் மென் அண்ட் விமன். எங்கேயுமே வந்து நம்ம வரக்கூடாது, விமன் வரக்கூடாதுன்னு யாருமே நம்மளை தடை செய்யலை. வராமல் இருக்கிறதுக்கு இந்த பயங்கள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் உடைச்சாலே நம்ம வந்து நல்லா வரலாம்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கான இனிஷியல் ஸ்டெப்ஸ் நாம தான் எடுக்கணும். நமக்கு கிடைக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் அதை தெரியப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் அது நடக்கும். அண்ட் ஒரு குழந்தை வளருது அப்படின்னா, நீ வளர்ந்து என்ன ஆகணும்னா டாக்டர் இது அது போயிட்டு ஒரு டிரெக்டர், ஒரு ஒரு சினிமோட்டோகிராஃபர், ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்றது எங்கேயுமே கிடையாது. கண்ண மூடி அப்படியே நம்ம வந்து ஒரு ஃபிலிம் பர்சனாலிட்டியாக நம்ம வந்து ஒருத்தர் டிரெக்டர் அப்படின்னு யோசிச்சா பையனை தான் நினைப்போம். ஒரு பொண்ணாக நம்ம என்றைக்குமே நினச்சதே கிடையாது. ஸோ இதையெல்லாம் மாறணும்னா நம்ம ஃபிலிம்லேருந்து தான் அதை ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஒரு ஃபிலிமில் வந்து எப்படி வந்து ஒரு விமன் ஆம்பிஷியஸாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம காட்டணும். ஓகே, ஒரு ஃபிலிமில் வந்து ஒரு விமன் எவ்வளோ ஆம்பிஷியஸாக இருக்கலாம் அது தப்பு கிடையாது. ஒரு விமன் ஆம்பிஷியஸாக இருந்தால் அது தப்பு கிடையாதுங்கிறத நம்ம காட்டணும். ஒரு விமன்னா வீட்டை பார்த்துக்கிறது மட்டும் இல்லை, வீட்டையும் பார்த்துக்கலாம். அப்போ அப்பாவோட பொறுப்பு என்னென்ன ஆகிடுது இல்லையா? ஒரு குழந்தை வந்து ஒரு அம்மாவுடைய பொறுப்பு மட்டுமே கிடையாது, ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பார்ட் இருக்குது. வீட்டை பார்த்துக்கிறது, ஐ திங்க் கிளீனிங், குக்கிங், இதெல்லாம் வந்து ஒரு ஜெண்டர் ரோல் கிடையாது, இட்ஸ் காமன். அதெல்லாம் நம்ம எப்போ வந்து திரைப்படங்கள் மூலமாக காட்டுறோமோ அப்போ தான் அது சொசைட்டிக்கு போய் சேரும். ஸோ அது வந்து ஃபிலிம்லேயும் அது இருந்தால் விமனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.